தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரங்க இந்தியன் எக்கனமி பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம், குரூப் டூ, குரூப் ஃபோர் எது வந்தாலும் சரி, நீங்கள் எதுவாக என்ன படிங்க, டிஎன்பிசி குரூப் ஒன் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, அடுத்த வருஷம் குரூப் டூ, குரூப் ஃபோர் வரப்போகுது. 2023 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து மானிட்டரி பாலிசி, அதாவது பணக்கொள்கை, இது ரெண்டு டாபிக் நீ எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம அடிக்கிற மாதிரி கிளாஸை பார்த்துருவோம், ஓகேவா? அது மாதிரி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லம் தேடி டிஎன்பிஎஸ்சிக்கான வீடியோ கோர்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, ஆப் முடிகிற சூழ்நிலை இருக்குது, கிளாஸஸ் முடிகிற சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட் August 15 லான்ச் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 5 சப்ஜெக்ட் அடுத்த 15 நாளில் மொத்தம் 10 சப்ஜெக்ட்டு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக, மேத்ஸ் ஃபுல்லாக வந்துடும், அதுக்கப்புறம் தமிழ் வரும். ஸோ இந்த 10 சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், அதான் பேக்கேஜு, 40 நாளில் படித்து முடிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோங்க, ஓகேவா? வேகமாக பேச போகிறேன், வேகமாக இல்லை, மீடியமாக பேசி உங்களுக்கு புரிய வச்சு உங்கள் மைண்ட்குள்ளே ஏற்றி, ஓகேவா, மார்க்கை வாங்க வைக்கிறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீடியோ கோர்ஸ் ஆப் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் சென்னையில் எங்கே வேணால் இருங்க, ஓகேவா? இந்த வீடியோ கோர்ஸ் ஆப்பை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 40 டேஸ், ஓகேவா, 40 டேஸில் டிஎன்பிஎஸ்சி முடிக்கலாம். இது ஒரு புரட்சி மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ வீட்டில் படிக்கிறவங்க யூடியூப்பை பாருங்கள், வீடியோ கோர்ஸ் ஆப் வாங்கினோம் வாங்கிங்க, ஓகேவா? அது எப்போங்கிறத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். 10 நாளில் 10 நாளுக்குள்ளே இதை லான்ச் ஆகிடும், ஓகேவா, August 15 ஆனால் அப்போ நான் டைம் டேபிள் போட்டு கொடுப்பேன், ஒவ்வொரு 4 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் முடியும். இப்போ எக்கனாமிக்ஸ் சும்மா எடுத்துக்காட்டு, எக்கனாமிக்ஸாக 4 நாளில் முடியும், யூனிட் 9 4 நாளில் முடியும், ஓகேவா, பாலிட்டியாக 4 நாளில் முடியும், அப்போ மொத்தம் 40 நாள் முடிஞ்சு போச்சு போங்க, ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் இது வந்து எப்படின்னா மேத்ஸ் தவிர, ஏன்னா மேத்ஸ் ஈவனாக போயிட்டுருக்கு, அப்போ எண்ணி பார்த்தா 40 நாளுக்குள்ளேயே முடிஞ்சிடும் எல்லாமே, ரிவிஷனோட சேர்த்து, டெஸ்ட்டோட சேர்த்து. ஸோ அது வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம், அது வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேவா, ரிசர்வ் வங்கி பார்க்க போகிறோம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்க முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியணும், பொருளாதாரம்னா என்னன்னு சில பேருக்கு, சார் இந்தியன் எக்கனாமினாலே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். பொருளாதாரம்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க, ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை மிக்ஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க, அது வேணால் கரண்ட் அஃபேர்ஸை படிக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், எக்கனாமி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம். அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் சம்மந்தப்பட்ட கொள்கைகள் இதெல்லாம் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்னென்னு பார்த்துருவோம், இந்திய ரிசர்வ் வங்கினா என்னென்னு பார்த்துருவோம், ஓகேவா? இது என்னென்னு பார்க்கறது, கொஞ்சம் வருஷம் முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டைம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, ஓகேவா? சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு இடத்துல போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. அது எந்த இடம் அப்படின்னா, 1926, ஓகேவா, ஹில்டன் யங் கமிஷன், என்ன கமிஷனு, ஹில்டன் யங் கமிஷன் குழு அப்படின்னு ஒரு குழு போடுறாங்க, 1926 பிரிட்டிஷ், ஓகேவா, ஹில்டன் யங் அவர் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. இந்த கமிஷன் வந்து இந்தியாவுக்கு இந்திய நாணயம் மற்றும் நிதி சார்ந்த ஒரு குழு, இந்திய நாணயம் மற்றும் நிதி சார்ந்த குழு, இட் இஸ் அ கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ், ஓகேவா? இந்தியாவில் நாணயம் மற்றும் நிதியை எப்படி புழக்கத்தில் ஏற்படுத்தலாம், இந்திய மக்கள்கிட்ட என்ன மாதிரி நாணயத்தை வழங்கலாம், ஓகேவா, காமனாக ஒரு ருபீஸை இந்தியாவுக்கு வழங்கணுமே மக்களுக்கு, அந்த மணி சப்ளை எப்படி வழங்குறது, அதுக்கு வங்கி வேணுமே, அதுக்கு ஒரு இந்தியா ஃபுல்லாக மணி சப்ளை பண்ணதுக்கு ஒரு வங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போடுறாங்க, ஹில்டன் யங் கமிஷன், 1926. இந்த கமிஷன் தனது ரிப்போர்ட்டை 1930களில் கொடுக்குறாங்க, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் 1931 இவங்களோட முழு ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க பிரிட்டிஷ்ட்ட. ஸோ அந்த ஆய்வறிக்கையில் இவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு ஒரு மைய வங்கி வேணும், ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும், ஓகேவா? அந்த சென்ட்ரல் பேங்கோட பேர் ரிசர்வ் பேங்க்னு பேர் வேணால் வச்சுக்கோங்க, எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த சென்ட்ரல் பேங்கை கூடிய சீக்கிரத்தில் அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு 1931 இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட. ஏன்னா அந்த டைமில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தானே. அப்போ 1931 பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டு 1933-34 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் செய்கிறாங்க, இந்தியாவுக்கு ஒரு மத்திய வங்கி வேணும், பணத்தை அச்சடித்து மணி மக்கள்கிட்ட பணத்தை சப்ளை பண்ணதுக்கு ஒரு மைய வங்கி வேணும், அந்த வங்கி தான் இந்தியாவுக்கு ஒரு பிரதான வங்கியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மசோதா பாஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா பிரிட்டனில், பார்லிமெண்ட்டில். ஸோ அந்த மசோதா வந்து சட்டமாக மாறுகிறது 1934, ஓகேவா? ஸோ RBI ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம்னு பேர், RBI சட்டம் அப்படின்னு பேர், 1934 வந்திருக்கும். RBI ஆக்ட் சட்டம் தான் 1934. RBI அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அதாவது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா, 1935 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடைமுறைக்கு வருது, ஓகேவா? 1935. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 நடைமுறைக்கு வரக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த இடத்துல ஃபஸ்ட்டு 1935 வருதுன்னா, கல்கட்டாவில் வருது. ஸோ கல்கட்டாவில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுறாங்க, இந்த பில்டிங்கை, இந்த ஆஃபீஸை. அதுக்கப்புறம் 1937 வந்து எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்கட்டாவிலேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, மும்பைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் 35 எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது, 37 வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுது, எது, ரிசர்வ் வங்கி. 1938 தான் ரிசர்வ் வங்கி தனது
நோட்டு, அதாவது இந்த நாணயங்கள், அந்த ரூபாய் நோட்டு இருக்குல்ல, முதல் முறை அச்சடிக்க ஆரம்பிக்குது 1938ல். ஓகேவா? 1938ல் ஞாபகம் வச்சுங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அமைறப்ப அது ஒரு கவர்மெண்ட் பேங்க் இல்லை, ஒரு நிறைய பங்குதாரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேங்க் தான். ஸோ இட் இஸ் அ ப்ரைவேட்லி ஓன்டு பேங்க், தனியார் வங்கி. ஞாபகம் வச்சுங்க, சொல்லுங்க, 1926 ஹில்டன் யங் கமிஷன் போடுறாங்களா பிரிட்டிஷ் சார்பா? என்ன கமிஷனு? கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ருபியா, இந்திய நாணயம் மற்றும் ரூபாய்க்கான குழுவா? அந்த கமிஷன் ரிப்போர்ட் எப்போ கொடுக்குது? 30 குறிப்பா முழு ரிப்போர்ட்டை கொடுக்குதா? அதன் சார்பாக ஆர்பிஐ சட்டம் எப்போ போடுறாங்க? மசோதா தாக்கல் செஞ்சு 34ல். ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது? 35ல. ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? கல்கட்டா. எங்க மாற்றப்படுகிறது? மும்பைல. 37ல ஆர்பிஐ நோட்டுகளை எப்போ அச்சடிச்சு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? முதல் ரூபாய் நோட்டுகளை 38ல. ஸோ இப்படிப்பட்ட ஆர்பிஐ, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஆர்பிஐ, ஓகேவா, சுமார் 1949 ஆர்பிஐ வந்து நேஷனலிஸ் ஆகப்படுது, தேசியமயமாக்கப்படுது. அதாவது ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆர்பிஐ அரசு உரிமையாக ஆக்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில், ஓகே, நேரு ஆட்சியில். ஸோ ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ்ட் ஆனது எப்போ? தேசியமயமாக்கப்படுது எப்போனா 1949ல். அது மட்டும் இல்லாமல் அதே காலத்தில் வந்து ப்ரைவேட் வங்கிகள்லாம் இருக்கும்ல, சில வங்கிகள் ப்ரைவேட்டாக இருக்கும், நிறைய வங்கிகள் ப்ரைவேட்டாக இருக்கும், அது எல்லாமே கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக ஆர்பிஐயை நியமிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மைய வங்கியாக செயல்படுங்க ஆர்பிஐ, எல்லா வங்கிகளும் நீங்கள் வந்து கண்காணிக்கும், ரெகுலேட் பண்ணணும், எப்படி நிர்வாகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1949ல் வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஆக்ட் கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னா 1949ல். ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து டாப்பில் போயிடுச்சு, கீழே வங்கிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பில் போயிடுச்சு. இப்போ தான் இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ அப்படின்னு நல்ல பேர் வாங்குது, மைய வங்கின்ட்டு. ஸோ இது வரைக்கும் பணத்தை அச்சடித்து கொடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு படி மேலே போய் வங்கிகள் எல்லாத்தையும் நான் தான் நிர்வாகம் செய்ய போகிறேன்டா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து பெறுது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து பெறுது ஆர்பிஐ. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஆர்பிஐயில் வந்து யார் யாரெல்லாம் சார் இருப்பாங்கன்னு கேட்டால், ஒரு கவர்னர் இருப்பாங்க, 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க ஆர்பிஐ சட்டப்படி. ஆர்பிஐயில் பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்னரு, 4 டெப்டி கவர்னரு. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? கொலிஜிய முறையில், உச்சநீதிமன்றத்தோட கொலிஜிய முறையில் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு தலைமை நீதிபதியும் 4 நீதிபதிகள் இருப்பாங்களே, அது மாதிரியே தெரியல. அப்படிதானே இருக்கு, ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க போங்க. ஓகேவா? ஒரு கவர்னரும் 4 டெப்டி கவர்னரும். இப்போ அது ஒரு கவர்னருங்கிறப்ப, சுதந்திரம் கட்சிக்கு முன்னாடி ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாரு, சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாருன்னு நீங்க தெரியணும், கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த லைனுக்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி யார் கவர்னர்னு சொல்கிறேன், இண்டிபெண்டன்ஸ் கட்சதுக்கு அப்புறம் யார் கவர்னர்னு சொல்கிறேன், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி யார்னா, ஆஸ்போன் ஸ்மித். ஆஸ்போன் ஸ்மித், இங்கிலீஷ் தமிழ்லையும் இதே தான், ஆஸ்போன் ஸ்மித். ஓகேவா? ஆஸ்போன் ஸ்மித். சுதந்திரம் கட்சதுக்கு அப்புறம் யார்னா, சிடி தேஷ்முக். நான் சொல்றது முதல் கவர்னர், ஓகே, முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் யார்னா, சிடி தேஷ்முக், தமிழ் இதே தான், தேஷ்முக். ஓகேவா? ஆர்பிஐயோட முதல் பெண் கவர்னர் யாருன்னா, உதேஷி. உதேஷி ஆர்பிஐயோட முதல் பெண் கவர்னர் யாருன்னா, உதேஷி. ஸோ நல்லா சொல்லுங்க, பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கவர்னர் யாருன்னா, ஆஸ்போன் ஸ்மித்து. சுதந்திர இந்தியாவின் ஆர்பிஐ முதல் கவர்னர் யாருன்னா, சிடி தேஷ்முக். ஆர்பிஐயோட முதல் பெண் கவர்னர் யாருன்னா, உதேஷி. எங்க சொல்லுங்க, ஹில்டன் யங் கமிஷன் எப்போ போட்டாங்க? 1926. எதுக்காக போட்டாங்க? கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ருப்பி, இந்திய நாணயம் மற்றும் ரூபாய்க்கான குழு. எப்போ ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? 1930s, குறிப்பாக 31ல. எப்போ மசோதா தாக்கல் செய்கிறாங்க? 1934ல. எப்போ சட்டமாக மாறுது? 1934ல. சட்டம் பேர் என்ன? ஆர்பிஐ. எப்போ ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் ஆகுது? 1935ல. எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது? கல்கட்டாவில். அங்கேருந்து எங்கே வந்து மாற்றப்படுகிறது? மும்பைக்கு. எந்த வருஷம்? 1937ல. மும்பையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, மும்பையில் தான் இருக்குது ஆர்பிஐ, பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? ஆர்பிஐ வந்து தனது ரூபாய் நோட்டுகளை எப்போ அச்சடிக்க பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சது? 1938ல. ஆர்பிஐ எப்போ தேசியமயமாக்கப்பட்டது? 1949ல. கூடுதலாகவே பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ போடுறாங்க? 1949 வாக்கில். ஓகேவா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேவா? அதனால 48ல் போட்டிருப்பாங்க, 49ல் செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? என்ன ஆக்ட்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், 1948 போட்டு 49 செயல்படுத்தப்பட்டிருக்கும். பேங்கிங் ரெகுலேஷன், வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம். ஓகேவா? ஆர்பிஐ வந்து இன்சார்ஜ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கு இன்சார்ஜ். ஓகேவா? எல்லா வங்கிகளும் ஒழுங்குமுறை செய்வதற்கான இன்சார்ஜ். லைசன்ஸ் வாங்கணும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டு தான் வாங்கணும், ஏதாவது பேங்க் லைசன்ஸ் வாங்கணும்னா. அந்த அளவுக்கு ஒரு மைய வங்கியாக திகழ்கிறது. ஃபர்ஸ்ட் யார்? ஆஸ்போன் ஸ்மித். அப்புறம் யார்? தேஷ்முக். முதல் பெண் கவர்னர் யார்? உதேஷி. இன்னைக்கு டேட்டில் ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா, சக்தி காந்தா தாஸ். இன்னைக்கு டேட்டில் ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா, சக்தி காந்தா தாஸ். ஓகேவா?
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர். ஸோ அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலைகள்லாம் என்னென்ன? ஃபஸ்ட்டு வேலை இஷ்யூவர் ஆஃப் கரன்சி, ஏன்னா இஷ்யூவர் ஆஃப் கரன்சி நாணயங்கள் வெளியிடுவது. நம்ம பயன்படுத்தக்கூடிய 100 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, அதாவது 100 ரூபா நோட்டு, சாரி 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு எல்லாத்தையும் அச்சடிக்கிறது ஆர்பிஐ தான். வெவ்வேறு இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், நாசிக்கு இந்த மாதிரி, ஆந்திராவில் சில இடம், தெலுங்கானா இடம், இது மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இது இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? இஷ்யூ ஆஃப் கரன்சி யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். வேற என்ன வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை அப்படின்னா, வங்கிகளை பாதுகாப்பது. பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க, வங்கிகளுக்கெல்லாம் வங்கின்னு சொல்லுவாங்க. எதை? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை, ஓகேவா? வங்கிகளுக்கெல்லாம் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது என்ன? இஷ்யூர் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் வழங்குவது. இஷ்யூர் ஆஃப் கிரெடிட்னா கடன் வழங்குவது, வங்கிகளுக்கெல்லாம் வங்கி நாணயம் அச்சடிப்பது. கடன் வழங்குவதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணத்தை அச்சடித்து மற்ற வங்கிகள் எல்லாத்துக்கும் கடன் வழங்கும். நான் உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா ஒரே ரூட்டு தாங்க, கடன் மூலியமாக தாங்க வந்திருக்கோம். நீங்கள் சார் நான் ஏதோ வேலை பார்க்குறேன், அங்கே சம்பளம் போட்டாங்க, அங்கே எங்கே வந்திருக்கோம். எப்படி பார்த்தாலும் பேங்க் தான், பேங்க் தான் அடிப்படை ரூட்டு. பேங்க்குக்கு யார் பணம் தருவா? ஆர்பிஐ. பணம் ஃப்ரீயெல்லாம் தராது பேங்க்ஸ் எல்லாத்துக்கும், கடனாக தான் தரும். அந்த கடன் தரதுக்கு ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் இருக்குது, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அது வட்டி வீதம் பேர் இருக்குது, நான் சொல்கிறேன். நாலாவது வேலை என்ன? ஆர்பிஐக்கான முதன்மையான அடுத்த வேலை என்ன? ஓகேவா? ஆர்பிஐ இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் கவர்மெண்ட்டு, கவர்மெண்டோட ஏஜெண்ட்டாக செயல்படும். ஓகேவா? கவர்மெண்டோட ஏஜெண்ட்டாக செயல்படும், ஓகேவா? அரசுக்கு உதவியாக செயல்படும். ஏன் தெரியுமா? ஆர்பிஐயோட ஓனர் யாருன்னா கவர்மெண்ட்டு, ஞாபகம் வச்சுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஓனர் யார் அப்படின்னா கவர்மெண்ட்டு, அதுக்காக தான் கவர்மெண்ட் ஏஜென்ட்டாக செயல்படும். கவர்மெண்டோட பிஸ்னஸ்ஸு கணக்கு வழக்கில் ஆர்பிஐ தான் பார்க்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தெரியுமா? கவர்மெண்டோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து ஸ்பெஷலாக ஒரு பேங்க்கை லான்ச் பண்ணியிருக்குங்க, பந்தன் பேங்க்னு பேர். பந்தன் வங்கி, பந்தன் பேங்க் இதான் ஸ்பெஷல் பேங்க், ஓகேவா? டு ஓவர்சி த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு, கணக்கு போக்குவரத்து பார்த்துக்கிறதுக்கு பந்தன் வங்கின்னு ஒரு வங்கியை லான்ச் பண்ணியிருக்கு. இது ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஆர்பிஐனா கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து பார்க்கணும், ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. வேற என்ன ஆர்பிஐயோட முதன்மையான வேலை? ஓகேவா? இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை தடுப்பது. பணவீக்கத்தை தடுப்பது. இப்போ குரூப் 4 எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க, பணவீக்கத்தை தடுப்பது. இந்த பணவீக்கத்தை எப்படி தடுக்கும் அது ஸ்பெஷலாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதோட முடிக்கிறேன் கிளாஸை. பணவீக்கத்தை எப்படி தடுக்குங்கிறத ஸ்பெஷலாக சொல்கிறேன், அதே மேட்ரே, ஓகேவா? ஆறாவது வேற என்ன வேலை? மெயின்டைனிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? அந்நிய செலாவணியை பாதுகாப்பது. மெயின்டைனிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணியை பாதுகாப்பது. இது முதன்மையான வேலையாக இருக்குது. யாருக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. மெயின்டைனிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? வேற என்ன வேலை? ரெகுலேஷன் ஆஃப் பேங்க்ஸ், ரெகுலேஷன் ஆஃப் பேங்க்ஸ், வங்கிகளை நிர்வாகம் செய்வது, ஓகேவா? வங்கிகளை நிர்வாகம் செய்வது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியும். நாணயம் அச்சடிப்பது, வங்கிகளுக்கெல்லாம் வங்கி, ஏன்னா வங்கிக்கு தானே கடன் தருது, ஆனால் வங்கிகளுக்கெல்லாம் வங்கி. இஷ்யூர் ஆஃப் கிரெடிட்டு, கடன் எல்லாத்துக்கும் வழங்குது, அதை தான் சொல்கிறாங்க. கவர்மெண்டோட ஓனர், அதனால் கவர்மெண்டோட ஏஜென்ட்டாக செயல்படும். இப்போ பந்தன் பேங்க் செயல்படுது. பணவீக்கத்தை தடுப்பது, இதை சொல்கிறேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணினா, ஒரு டாலர் 70 ரூபா, இப்போ 70 ரூபா கொடுத்தா ஒரு டாலரை வாங்கலாம். டாலர்னா என்ன? இன்டர்நேஷனல் கரன்சி, அமெரிக்காவோடது. ஸோ நம்ம ரூபாங்கிறது நம்ம நாட்டு நாணயம், ஓகேவா? இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஆர்பிஐ கண்ட்ரோல். ஒரு ஒரு ரூபாய் மதிப்பு எதை பொறுத்துங்க மாறுது? இப்போ நியூஸ்லலாம் பார்க்குறீங்களா, ஒரு டாலர் 70 ரூபா, ஒரு டாலர் 75 ரூபா, ஒரு டாலர் 50 ரூபான்னு சொல்லிட்டு. அதில் யார் டிசைட் பண்ணுறா? ஆர்பிஐயா, இல்லை கவர்மெண்ட்டா, இல்லை உலக வங்கியா, இல்லை ஐநாவா, இல்லை அமெரிக்காவா, இல்லை சைனாவா? இல்லை, ஒரு நாணயத்தின் மதிப்பை டிசைட் செய்வது, தீர்மானிப்பது அந்த நாணயத்திற்கு இருக்கக்கூடிய டிமாண்டும் சப்ளையும், அதாவது மார்க்கெட்டு. இப்போ ஒரு பொருள் எப்படி இருக்குது? இப்போ இந்த இப்போ இந்த மார்க்கரு இல்லைனா இந்த சாக் பீஸ், இந்த சாக் பீஸ் வந்து டிமாண்டு சப்ளை இருக்கும்ல, இந்த சாக் பீஸ் சப்ளை ஒரு 5 சாக்பீஸ் இருக்குது, இந்த 5 சாக்பீஸை வாங்குறதுக்கு 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேருங்கிறது டிமாண்டு, 5 சாக்பீஸ் தான் இருக்குல்ல, அது பேர் சப்ளை. இப்போ இந்த சாக் பீஸ்க்கு 50 பேர் இருக்காங்க பாருங்கள், ஆனால் கம்மியான சாக் பீஸ் தானே உள்ளே இருக்குது, அப்போ அந்த சாக் பீஸோட மதிப்பு ஏறும், ஓகேவா? இதானே டிமாண்டு சப்ளை. எக்கனாமிக்ஸ்னாலே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அர்த்தம். அதே தான் டாலர். இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன், டாலர்ஸ், இந்த டாலர் இருக்குல்ல அமெரிக்காவோட நாணயம், இந்த டாலர் இந்தியா உள்ள நிறையா இருந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது இந்தியா எப்படியா டாலரை நிறையா உள்ளே கொண்டு வந்துச்சுன்னு வைங்க, டாலர்ஸாக நிறையா இருந்துச்சு, அந்நிய முதலீடு வருது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டாலர் வருது, நம்ம ஏற்றுமதி செய்கிறோமா அதுக்கு டாலர் தானே கொடுப்பாங்க, டாலர் வருது, டூர் வெளிநாட்டிலேருந்து டூர் வராங்களா, டாலர் வருது. இப்போ டாலராக உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ரூபாயோட மதிப்பு ஜாஸ்தியாகும், டாலரோட மதிப்பு குறையும். ஏன்னா டாலர் ஈஸியாக நம்ம உள்ளே எடுத்துகிட்டோம்னு அர்த்தம். ஏ டாலர் ஈஸியாக வந்துட்ட பற்றியா, உன்னை ஈஸியாக பண்ணிட்டேன் பற்றியா, உன்னை வச்சு செஞ்சுட்டேன் பார், அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வாங்க முடியுதுன்னு அர்த்தம் டாலரை. ஸோ இந்தியா ஃபுல்லாக டாலர்ஸ் அதிகமாக புழக்கத்தில் இருந்துச்சுன்னா ரூபாயோட மதிப்பு ஜாஸ்தியாகும்.
இல்லை இந்தியாவில் டாலர் இல்லாமல் வெளில போயிடுச்சுன்னா ரூபாய் மதிப்பு குறையும். ஸோ அப்போ ஒரே சித்தாந்தம் தான், ஃபுல் டாலர் இன்சைடு, டாலரை உள்ளே இழு, அவ்வளோதான், டாலரை வெளில விட்டுறாத, உள்ளே இழு, இதான். அப்போ எப்படி இப்போ ஒரு டாலர் 80 ரூபா இருக்கு, ஓகேவா, இப்போ நிறைய டாலர்ஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒரு டாலர் 70 ரூபான்னு மாறும், ஓகேவா. அதாவது 80 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்கிறது பண்ணலாம், 70 ரூபா கொடுத்தாலே வாங்கிடலாம் டாலரை. அப்போனா டாலரோட மதிப்பு குறைஞ்சிச்சு, ரூபாயோட மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ ரூபாய்க்கும் டாலருக்குமான மதிப்பை தீர்மானிப்பது டாலருக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட், ஓகேவா. ஸோ நிறைய ரூட்டில் உள்ளே வந்துச்சுன்னா டாலர் ரூபாயோட மதிப்பு ஜாஸ்தி ஆகும். இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு முதலீடு போயிட்டாங்கன்னு வைங்க, டாலர் வெளில போச்சு, டாலர் வெளில போச்சுன்னு வைங்க, ரூபாய் மதிப்பு குறையும். அப்போ ஒரு டாலர் 80 ரூபா இருந்தால் ஒரு டாலர் 90 ரூபா ஆகும், இது புரியுதா? இதாங்க டிசைட் பண்ணுது. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர்பிஐ என்ன பண்ணோம், இப்போ இந்த அந்நிய முதலீடும் வரல, டூரிசம் வரல, இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா வெளிநாட்டு வங்கிட்டு இருந்து டாலரை வாண்டடாகவே வாங்கும், ரூபாயை கொடுத்து, ஏன்னா எங்கே ரூட்டே இல்லையே, இது ஆர்பிஐயோட வேலை தான், ஓகேவா, டாலரை வாண்டடாகவே வாங்கும், ஓகேவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. முதன்மையான ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் டாலரை வாங்குவது முதன்மையான பாயிண்ட், ஓகேவா. வாங்கினா தான் ரூபாயோட மதிப்பை நம்ம நிலைத்தன்மையோடு வச்சுக்க முடியும். இப்போ இந்த இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னா என்னன்னு பார்த்து முடிச்சிருவோம். இதுதான் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க, பணக்கொள்கைனா இதுதான், ஓகேவா. ஸோ ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட பணக்கொள்கை மானிட்டரி பாலிசினா என்னன்னு பார்த்துருவோம். ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேவா, யார் கடன் கொடுப்பாங்க, பேங்க்ஸுக்கு. பேங்க்ஸ் யார் கடன் கொடுப்பாங்க, மக்களுக்கு, ஓகேவா. இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டியில் கொடுப்பாங்களா கடன் பேங்க்ஸுக்கு, அதுக்கு பேர் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க, ஓகேவா, ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெப்போ விகிதம். இந்த ரெப்போ ரேட்டுங்கிறது பேங்க்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வட்டி விகிதம். பேங்க்ஸ் வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க, அதுக்கு பேர் லெண்டிங் ரேட்டு, இல்லைனா கடன் விகிதம் அப்படின்னு வச்சுக்குவோம், சும்மா நார்மலான கடன் விகிதம் வச்சுக்குவோம். இது ரெப்போ விகிதம், இது கடன் விகிதம். இப்போ ஆர்பிஐ எப்படி வந்து இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா பணவீக்கம்ங்க, அதாவது விலை உயர்வுன்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், அதாவது விலை உயர்வு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. இந்த கிளாஸ் கொஞ்சம் நான் மீடியம் டு ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா ஆர்பிஐ மற்றும் பணக்கொள்கைன்னா இவ்வளோதான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போகிறேன். பாஸ் பண்ணி பார்த்துங்க. நம்ம நார்மல் வீடியோ கோர்ஸுங்கிறது நார்மல் கிளாஸ் மாதிரி இருக்கும், சரியா. ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய விகிதம் பேர் ரெப்போ ரேட்டு, பேங்க்ஸ் மக்கள் கொடுக்கக்கூடிய விகிதம் பேர் லெண்டிங் ரேட். இப்படி தான் மணி போகுது, ஒரு மோட்டரை தட்டினா பைப்பில் தண்ணி போகிற மாதிரி தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேவா. இப்போ வந்து ரெப்போ ரேட்டு ஜாஸ்தி ஆகுதுன்னு, இல்லை ரெப்போ ரேட்டு குறையுதுன்னு வச்சுக்குவோம். அதாவது ஆர்பிஐ பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதம் குறைச்சிது, ஆர்பிஐ குறைக்குது. அப்புறம் பேங்க்கா கம்மியான வட்டி தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கடன் வாங்கும் பேங்க்ஸ்லாம், எல்லா பேங்க்கும் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிச்சுன்னு வைங்க, மக்களுக்கு அதிகமாக கடன் கொடுக்கும், புரியுதா. அப்போ மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்கும், பணம் அதிகமாக இருக்கும், அதாவது தேவை டிமாண்ட் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ மக்கள் அவ்வளோ பேர் பணத்தை கையில் வச்சுட்டு எல்லாம் வாங்க போனாங்கன்னா பொருட்களோட விலை என்ன ஆகும், ப்ரைஸ் என்ன ஆகும், அதிகரிக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் அதிகரிக்கும், ஓகேவா. அப்போ ரெப்போ விகிதம் குறைச்சா மணி சப்ளை ஜாஸ்தியாகி மக்கள் கையில் பணம் அதிகமாகி விலை உயரும், ரெப்போ ரேட்டை குறைச்சா விலை உயரும். இப்போ ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினாங்கன்னு வைங்க, பேங்க்ஸ் கடன் வாங்காது, ஸோ மக்களுக்கு கடன் போகாது, ஏன்னா அதிகமான வட்டியில் எது கடன் வாங்கணும், நான் எதுக்கு நடுவில் சூழல் போடணும், நான் எதுக்கு கடன் வாங்கணும், மக்களுக்கு கடன் போகாது. ஸோ மணி சப்ளை குறையும், ஓகேவா. அப்போ விலையும் குறையும். அப்போ ரெப்போ விகிதம் அதிகரித்தால் விலை குறையும், ரெப்போ விகிதம் குறைந்தால் விலை அதிகரிக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ரெப்போ ரேட்டும் விலையும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல், இன்வர்ஸ்லினா எதிர்மறை அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரெப்போ ரேட் அதிகரித்தா விலை குறையும், ரெப்போ ரேட் குறைஞ்சா விலை அதிகரிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெப்போ விகிதம் இன்றைக்கி டேட்டில் 4.9%, 4.9%, இதான் ரெப்போ விகிதம்னு பேர், ரெப்போ ரேட் அப்படின்னு பேர். இந்த ரெப்போ ரேட் தான் ஒரு ஆயுதம் மாதிரி ரிசர்வ் பேங்க்குக்கு, இந்த விலையை ஏற்றுறது, விலையை குறைக்கிறது. இந்த மாதிரி விலை ஏறுச்சுன்னா அது பேர் இன்ஃப்ளேஷன், பொருட்களோட விலை ஏறுச்சுன்னா, பொருட்களின் விலை ஏறுச்சுன்னா அது பேர் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். ஜென்ரலாக பொருட்களின் விலை குறைஞ்சிச்சுன்னா அது பேர் டீஃப்ளேஷன், பணவாட்டம், ஓகேவா. பணவாட்டம்னா டீஃப்ளேஷன், பணவீக்கம்னா இன்ஃப்ளேஷன். இது புரியுதா உங்களுக்கு? இன்னொரு வார்த்தை இருக்குது, ஸ்டாக்ஃப்ளேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னென்னா, ஒரு நாட்டில் வேலையின்மை இருக்குது, பொருளாதாரமும் வீழ்ச்சியில் இருக்குது, ஏன்னா இன்ஃப்ளேஷனும் இருக்குது, பணவீக்கமும் இருக்குது. இந்த மூணு ஒரு நாட்டில் இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்டாக்ஃப்ளேஷன் அர்த்தம், ஸ்டாக்ஃப்ளேஷன், ஓகேவா, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃப்ளேஷன்லாம் ஞாபகம் வச்சுங்க, சரியா, ஃப்ளேஷன்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டரி பாலிசி, இதான் வந்து பணக்கொள்கை.
இது இந்த ரெப்போ ரேட்டை டிசைட் பண்றது யாருனா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி, பண கொள்கை குழுன்னு ஒரு குழு. அதில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 6 பேர். 3 பேர் கவர்மெண்ட் சைட்லேருந்து வருவாங்க, நிதியமைச்சர் சைட்லேருந்து வருவாங்க, 3 பேர் வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து கவர்னர் டெப்டி கவர்னர் வருவாங்க. மொத்தம் 6 பேர். இவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க இந்த ரெப்போ ரேட்டை என்ன செய்யலாம் அப்படின்னு. 3 மாதம் ஒன்ஸ், அதாவது குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி குவார்ட்டர்லிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும், காலாண்டுக்கு ஒரு முறை. ஓகேவா? மானிட்டரி பாலிசி கமிட்டி எத்தனை பேர்? மொத்தம் 6 பேர். இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டிங்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது ஒரிஜினல் ஆர்பிஐ சட்டத்தில் இல்லை. அதாவது 1934 சட்டத்தில் மானிட்டரி, அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி தமிழ் என்னன்னா பண கொள்கை குழு, பண கொள்கை குழு, மானிட்டரி பாலிசி கமிட்டி. மொத்தம் 6 பேர், அதில் 3 பேர் கவர்மெண்ட்டு, 3 பேர் பேங்க்கு, ஆர்பிஐ. இந்த 6 பேர் இருக்காங்களா, இது வந்து ஒரிஜினல் ஆர்பிஐ சட்டத்தில் இல்லை, இது வந்து சட்ட திருத்தம் செஞ்சு சேர்க்கப்பட்டது. எப்போ? 2016. 2016 நரேந்திர மோடி ஆட்சி இருந்தப்ப 1934 ஆர்பிஐ சட்டத்தை சட்ட திருத்தம் செஞ்சாங்க. ஓகேவா? எனக்கு ஞாபகம் சரியாக இருந்துச்சுன்னா செக்ஷன் 453ZB நினைக்கிறேன். ஓகேவா? செக்ஷன் 453ZB. இந்த செக்ஷனை கொஞ்சம் ஏதோ மாற்றினாங்க போல், அமெண்ட்மெண்ட் பண்ண, இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் பண்ணுறாங்க மாதிரி சட்டத்தை செஞ்சாங்க. இப்படி ஒன்று சேர்த்துருக்காங்க போல, சேர்த்து இப்படி ஒரு பொறுப்பு, இப்படி ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க, பண கொள்கை குழு. இதோட வேலை என்னென்னா ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ ரெப்போ ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4.9%. ஸோ நீங்கள் நியூஸ்லலாம் ரெப்போ விதம் ரெப்போ விதம் ஏறுது குறையுதுன்னு செக் பண்ணிங்கன்னா இந்த எம்பிசி ஏதோ வேலை ஏதோ யோசிச்சு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஏதோ இன்ஃப்ளேஷனை தடுக்கிறதுக்கோ ஏதோ ஏதோ செய்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏதோ பண்ணுறாங்கிறது உங்களுக்கு என்னென்னே சொல்லிட்டேன், ரெப்போ ரேட் அதிகரித்தா ப்ரைஸ் குறையும், ரெப்போ ரேட் குறைஞ்சா ப்ரைஸ் அதிகரிக்கும். ப்ரைஸ் அதிகமானா, விலை அதிகமானா அது பேர் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். விலை குறைந்தா அதுக்கு பெயர் டீஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன்லாம் குழப்பதுன்னு நினைக்கிறீங்க, பெயர் வைக்கிறாங்க. எப்படி விலை விலை உயருதுன்னு சொல்லிட்டு போங்க, அதுக்கு எக்கனாமிஸ்ட் உட்காந்து யோசிக்கிறாங்க, இன்ஃப்ளேஷன் பேர் வைப்பா அப்படிங்கிறாங்க. பொதுவாக விலை குறைஞ்சதுன்னா அதுக்கு யோசிக்கிறாங்க, டீஃப்ளேஷன் பேர் வை. இன்க்ரீஸ் அதனால இன்ஃப்ளேஷன், டிக்ரீஸ் அதனால டீஃப்ளேஷன். இது பா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டு பயப்படாதீங்க எக்கனாமிக்ஸில், சும்மா சும்மா ஒன்றுமே இருக்காது, அது ஒரு பேரை வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ மானிட்டரி பாலிசி கமிட்டி எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது, பண கொள்கை குழு சூப்பராக இருக்கே பேர், ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது சார் பேர், ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த 6 பேர் ஒன்று கூடி, 3 பேர் கவர்மெண்ட், 3 பேர் ஆர்பிஐ, ஒன்று கூடி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், என்ன வட்டி, கந்து வட்டிக்காரன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான், ஒரு பஞ்சாயத்து ஒரு கடனை கொடுக்குற ஃபினான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்தியாவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்டு? சிம்பிளு. ஓகே. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றியும், அதை வரலாறு பற்றியும், அதோட ஃபங்க்ஷன் பற்றியும், அதன் பின்பு பணக்கொள்கை குழு என்னங்கிறத பற்றியும், அதோட இயக்கம் எப்படி இயங்குதுங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வீடியோ கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள், அது அப்டேட் இருக்கும். டெய்லி வீடியோஸ் போட்டே இருப்போம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு. அதிரடியாக இறங்கிட வேண்டியதான். ஓகேவா? மோட்டிவேஷன்லாம் அப்பப்போ தான், இனிமேல் சரி சாலும் இறங்கி படிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.